அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்ல பூண்டு கார தோசை எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க, இந்த பூண்டு கார தோசை எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன். கொஞ்சம் இதுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமா தான் ஊத்திக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்ப 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்க்கிறேன். 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், கொஞ்சமா 1/4 ஸ்பூன் மிளகு, 10 பூண்டுப்பல், 5 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 மிளகாய் வத்தலை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமா கருவேப்பிலை. ஃப்ளேம வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. பூண்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு சிறிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து 3 மிளகாய் வெத்தலை சேர்த்திருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வெத்தலை ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரம் நிறைய வேணும்ன்றாங்க, ஒரு 5-6 மிளகாய் வெத்தலை கூட ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டும் வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேங்க. நல்லா இப்படி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் கொஞ்சம் டேஸ்டுக்காக கல்லுப்பு ஆட் பண்றேங்க. தக்காளி ரொம்ப மசிய வரணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு 2 வரகு வரகுனா போதும். இப்ப இதுல ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் ஆட் பண்றேங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்றேங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணா போதும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு, போதும். இப்ப வந்து இது ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு ஆற வச்சிருங்க. பாருங்க, இப்ப நல்லா ஆறிடுச்சு. இப்ப நாம இத தண்ணி ஊத்தாம மிக்சியில நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப ஸ்மூத்தா அரைக்காதீங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கோர்ஸா அரைச்சுக்கோங்க. அங்கங்க கொஞ்சம் லைட் லைட்டா திப்பி திப்பியா தெரியும், அந்த அளவுக்கு கோர்ஸா அரைச்சுக்கோங்க. அப்பதான் டேஸ்டா இருக்கும். உப்பு காரம்னா செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா அதுலயே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தாம தாங்க அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த வெங்காயத்துல இருக்கிற தண்ணியும் தக்காளியில இருக்கிற தண்ணியுமே போதுமானது. இந்த மாதிரி தண்ணி ஊத்தாம நீங்க அரைச்சீங்கன்னா அதிகமா செஞ்சு கூட ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 நாள் ஆனாலும் கெடாதுங்க. அவங்க இப்ப நம்ம தோசை வறுத்துடலாம். பாருங்க, இப்ப தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு. நீங்க யூஸ்வலா எப்படி தோசை வறுத்துருவீங்களோ அதே மாதிரி ஊத்திக்கோங்க. நல்லா தின்னா வறுத்துக்கோங்க. சுத்தி ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் ஊத்திட்டு மேல்புறம் நல்லா வேகணும். சோ அதனால மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு கவர் பண்ணிடலாம். மேல்புறம் நல்லா வெந்துருச்சு. பிள்ளைமை வந்து சிம்ல வச்சுட்டு 1 ஸ்பூன் பூண்டு சட்னி எடுத்துக்கோங்க. ஒரு தோசைக்கு 1 ஸ்பூன் கணக்குல எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பூண்டு சட்னி எடுத்துக்கோங்க. பாருங்க, எல்லா இடத்துலயும் ஈவனா இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்பதான் சாப்பிடறச்சா சூப்பரா இருக்கும். நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஒரு 5 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. இப்ப வந்து நாம ஃபிளேவருக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். கிறிஸ்பியான டேஸ்டியான பூண்டு தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பூண்டு சட்னில நாம கொத்தமல்லி விதைகளை சேர்த்திருக்கிறதுனால அந்த மனம் ரொம்ப அருமையா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்தா நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.